അല്ലാഹു തആല അനായന്റെ കൃപയാല ഇന്ത ഈ സൂറത്ത് സൂറത്തു തകാസുർ നിരേപേര് പാഠമാണ് ഒരു സൂറത്താൻ അൽഹാഖു മുത്തകാസുർ ഏറ്റവേ രണ്ട് സൂറത്തുകളെ പാത്തോ ഒന്ന് സൂറത്തുൽ ഹുമസ വൈലുൽ ലികുല്ലി ഹുമസത്തിൽ ലുമസ இரண்டாவது சூரத்து பார்த்த சூரா மாஃபூன் அரஐதல்லதி யுகதிபு பித்தி. இன்றைய நாள் சூரா தகாசு. இந்த குர்ஆனுடைய விளக்கம் தஃப்ஸீருடைய நோக்கமே குர்ஆனுடைய வாழ்க்கையாக எங்களோட வாழ்க்கை அமைஞ்சிடும். என்னென்ன சூரத்துகளை பாடமாக்கலுமோ அவ்வளவு சூரத்தை நான் பாடமாய் கொள்ளும். ஏன்னு கேட்டா நாளே கியாமத்து நாளையில மஹ்ஷர் மைதானத்துல பைலட் ஒத்தனை கூப்பிட்டு நீ துன்யாவில் எப்படி ஃபிளைட்ட ஏத்தினு எல்லாம் கேட்க போறீங்க. ஸ்விமிங் பண்ணினவரை கூப்பிட்டு உன் ஸ்விமிங்கை பிடிக்கன்னு கொஞ்சம் காட்டு பார்க்கன்னு எல்லாம் அதை கேட்க போறேன் இல்லை. நாளே மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் கேட்கிற கேள்விகளில் உண்டு அவனுடைய கலாமாய குர்ஆன். சிலவங்க நினைச்சு கொண்டு இருக்கியாங்க குர்ஆன் முழுக்க பாடமாக்கின ஹாஃபில் என்று அவருக்கு ஹாஃபிஸ் 30 ஜுசு 114 சூரத்து 6666 ஆயத்து இதை மட்டும் பாடமாக்கினவர் ஓதினவருக்கு மட்டுமல்ல அல்லாஹ் நாளே கியாமத்தினாலே ஓத சொல்ற. யார் யாருக்கு என்னென்ன சூரத்து என்னென்ன ஜுசு பாடமோ அவங்க எல்லாம் மோதும். அல்லாஹ் சொல்ல போற இக்ரா வர்தா வரத்தில் கமா துரத்திலு ஃபி துன்யா. குர்ஆன் யாருக்கு என்ன சூரத்து எந்த ஜுசு பாடமோ அவருக்கு அல்லாஹ் சொல்ல போற நீ ஓதி துன்யாவில் எப்படி ஓத செல்ல நிறுத்தி நிறுத்தி ஆயத்துகளில் நீ நிப்பட்டியோ அதை மாதிரி இங்கே மோது. ஓதிக்கொண்டு போச்செல்ல எங்க வைத்து இஷ்டப்பாகுதோ அதுதான் உங்க சூரக்கத்துடைய தரஞ்சா. ஒத்தரி குழுவல்லா வஹத் மட்டும்தான் பாடமெண்டா. குழுவல்லா வஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அடுத்த சூரத்து பாடமில்லை. இந்த குஃபுவன் அஹத் என்ற நாலாவது தரஞ்சா தான் சூரக்கத்துல வந்துட்டோம். அதுக்கு மேல போயிடலாம். பத்து சூரத்து பாடமெண்டா பத்து சூரத்தையும் மோதுவாரு. பத்தாம் சூரத்து எத்தனாவது ஆயத்துல முடியுதோ அங்கதான் சுவர்க்கத்துடைய தரஞ்சா. ஆனால கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை யாரும் விடவான. குர்ஆன ஓதுறது மட்டுமல்ல பாடமாக்கியதுமான சூரத்தை பாடமாக்கும். நிறைய பேர் சூரத்துல் முல்க் தபாரக் அல்லதி பாடு, யாசின் பாடு, வாக்கியா பாடு, அம்ம ஜுசூல சின்ன சின்ன சூரத்துகள் பாட மிச்சம் நல்ல. என்னென்ன சூரத்து பாடமாக்கினோ அதெல்லாம் பாடமாக்குங்க. நாளே மஹ்ஷர் மைதானத்தை நீங்க ஓதுவீங்க அங்கதான் தரஞ்சா. சும்மா கேட்டுட்டு மட்டும் போவான. நாளே கியாமத்தினால் என்று சொன்னது ஹம்சீன் அல்பசனா 50,000 வருஷம் நிக்கணும். 50,000 வருஷம் உலகத்துல யாருக்கு 50,000 வருஷம் கொடுத்து கூடினா 1040 வருஷம் தான் நூ அலி சலாத்துடைய வயசு. இதுக்கு மேல உத்தரவால் அல்ல, அது கீழே தான். மஹ்ஷர் மைதானத்தில் 50,000 வருஷம் சும்மா லேசல்ல 60 வருஷம் வாழ்ந்தவர் தெரிஞ்ச காலம் பருவ வயதுல இருந்து 60 வருஷம் வரைக்காட்டி எப்படி நீ வாழ்ந்த ஒட்டுமொத்தமா 60 வருஷமும் அந்த 60 வருஷத்துக்குள்ளுக்கு வாலிப வயசு இந்த யங் ஏஜ் 14-13 வயசுல இருந்து 32 வயசா காட்டிலும் யங் ஏஜ் நல்லா பெறலி பண்ணிய துடிப்பான வயசு. இந்த வயசை நீ எப்படி கழிச்ச அதை சொல்லுவோம். தேசில்ல மொத்தமான வயசும் மீகி அதுக்குள்ளுக்கு வாலிப வயசும் மீகி. மூணாவது எப்படி நீ பணம் சம்பாதிச்ச எப்படி நீ செலவழிச்ச. நீங்க இங்க ஒருத்தருக்கும் உங்களோட கணக்கு அக்கௌண்ட் ஒருத்தருக்கும் காட்ட போறீங்க. உங்களோட அக்கௌண்ட் எத்தனை லட்சம் ஒருத்தருக்கும் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். நாளைக்கு ஆமத்தினால எல்லாம் கேட்க போறேன். நீ எப்படி பிசினஸ் பண்ணின,
எப்படி சம்பாதிச்ச, சம்பாதிச்ச சல்லிய எப்படி செலவழிச்சு. சும்மா ஒட்டு மொத்தமா இன்னும் காட்டல, ஒவ்வொரு ரூபாவுக்கும் காட்டும். அடுத்தது, நீ என்ன அறிவை படிச்ச, அந்த அறிவின் மூலம் துன்யால என்னத்தை செஞ்சு. இதுதான் 50,000 வருஷம் வெயிலா இருக்குதே, அவசரமா சொல்லிட்டு போ, டைம் போகுது, அவசரமா சொல்லிட்டு போ, அங்க அதெல்லாம் நடக்காது. ஆனால உலகத்தில் ஆக பெரிய பொக்கிஷம் குர்ஆன். குர்ஆன் கட்டியது ஒன்றும் இல்லை. நீங்க வேண்டிய லாங்குவேஜ் பேசுங்க, வேண்டிய நாட்டுக்கு போயிலும் அரபி கீந்தா மார்க்கப்படி இருந்தா குர்ஆன ஓதுறீங்களா, குர்ஆன பாடமாக்கிட்டீங்களா, துன்யாலையும் வெத்தி, கபர்லையும் வெத்தி, மஹ்ஷர் மைதானத்திலையும் வெத்தி. நீங்க இங்கிலீஷ் பேசுங்க, சிங்களம் பேசுங்க, உருது பேசுங்க, மலையாளம் பேசுங்க, ஜப்பானீஸ் சைனீஸ் பேசுங்க, எல்லாம் துன்யாவோட முடிஞ்சு. தேவையா இல்லையா? தேவை, துன்யாவுக்கு தேவை. அடிகோ ஆகிறதுக்கு மார்க்கம் மட்டும்தான். இப்ப இந்த குர்ஆன் 6666 ஆயிடுச்சு. மூசா அலி சலாத்து கொடுக்கப்பட்ட வேதம் இந்த தௌராத். தௌராத்தில் 300,000 ஆயிடுச்சு. இந்த குர்ஆன மூசா அலி சலாத்துக்கு தௌராத்தை கொடுத்த மாதிரி கொடுக்கல. என்ன மூசா அலி சலா 300,000 ஆயத்தேக்கு இந்தாமோ, இதை பாருங்கோ, எந்த சட்டமீக்கு எந்த ரூல்ஸிக்கு நீங்க நடங்க, உங்களோட உம்மத்தை நடக்க வைங்கோ. அப்படி குர்ஆன தரல. மூசா அலி சலாத்துல தௌராத்துல உடுப்புல நஜீஸ் பட்டா அவர்த்த வெட்டி வீசும். எங்களுக்கும் அந்த சட்டம் வந்தேன்னு வைங்க, பெண்ணாளை குடுப்பு வாங்குறதுல எல்லாம் நெருப்புவே இல்லை, எப்படிக்கும் நஜீஸ் பட்டா வெட்டி வீசும். அதை கழுவேலா, நாயகம் சொல்லல உம்மத்துக்கு தான் அந்த பாக்கியம், கழுவிட்டு விடுங்க. கைகால வட்டா வெட்டிடவான கழுவுவோம், கைகால பட்டா கழுவோனும், உடுப்புல பட்டா வெட்டி வீசும். நாங்கள் அப்படி இல்லை, கையில் பட்டாலும் நஜீஸ் கழுவு, ஒடுப்புல பட்டாலும் கழுவு, சுத்தம். நாங்கள் ஜகாத் 100 ரூபா பேசா தெக்காய் பனஹாய், அவங்க 100 ரூபாக்கு 50 ரூபா கொடுக்கும். ஜகாத்துல வாரம் சிலவங்களுக்கு தெளிவில்லாம இருக்குது. இன்ஷா அல்லா வார சனி ஞாயிறு ஜகாத் சம்மதமான கோச்சு கொள்ளாம பிஸ்னஸ்காரர் கொஞ்சம் இருந்துட்டு போவோம். சிலவன் நினைச்சு ஒன்னிக்க, நான் போன வருஷம் கொடுத்ததானே அதே கணக்கு கொடுத்தா சரியில்லை, ஜாதியா ஈக்கும். போன வருஷம் கொடுத்த அதே கணக்கு கொடுக்க போறேன். இன்னத்தர் சொல்றான், நான் ஜகாத்து கூடியா கொடுக்கு பார்க்க தேவையில்லை, நீங்க இந்த கூடியா கொடுக்கு, மார்க்கம் கூடியா கொடுக்க இல்லையே, கணக்கு பார்த்து கொடுங்க, கூடியா கொடுங்க, ஹதியாவும் சதக்காவும் ஜகாத்து கணக்கு பார்த்து கொடுங்க. ஒரு கோடி இருந்தா 2,50,000, நீங்க 3,00,000 கொடுக்க போவான, அது ஜகாத்துடைய வாழ். சிலவன் கொடுக்காமிக்க வாக்கு, அது மாட்டி துன்யாவிலே இருக போற அல்லாஹ் பாதுகாக்கும். அவங்க 100 ரூபாக்கு 50 ரூபா, நாங்க 100 ரூபாக்கு 2 ரூபா அம்பிஷன். அவங்க 12 மாசத்தில 6 மாசம் நோன்பு பிடிக்கும், நாங்க 12 மாசத்தில 1 மாசம்தான் நோன்பு. நாங்க 60-70 வருஷமே, அவங்க 800 வருஷம். மூசா அலி சலாத்துல கௌமிக்கு 700-750-800 வருஷம் வாழ். மூசா அலி சலாத்துல காலத்துல சின்ன புள்ளியனு குட்டியும் வந்து மூசா அலி சலாத்து கிட்ட துவா பறக்கத்து எடுக்கு. எத்தனை வயசு தெரியுமா? சின்ன புள்ளையா 120 வயசு. சரிதானே, சின்ன புள்ள தானே, 750-800 வருஷம் வேணா 120 வருஷம் சின்ன வயசு. எங்களுக்கு அதா கபரு வைத்து எத்தனை பேர் வைத்து முடிஞ்சு. ஈ மூசா அலி சலாத்துல தௌராத் உடனே இறக்கி இறக்கிய ரூல்ஸ் படி நடங்கோ. இஞ்சியில் ஈசா அலி சலாத்து கொடுத்த 400,000 ஆயத்து இல்ல ரூல்ஸ் சட்டமீகி, இதை பார்த்து நடங்க. குர்ஆன்ல 300,000-400,000 அல்ல, லட்சத்துக்கு குறைச்ச 6,666. இது ஒட்டுமொத்தமா இறக்கல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் இறங்கின. 23 வருஷம், 40 வயசுல தொடங்கி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்கண்டு தொடங்கி 63வது வயசுல கடைசி ஆயத்து சூரத்துல் பக்ராவுல வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ் சும்மா துவஃபா குல்லு நஃப்ஸிம் மா கஸபத்
வஹும் லா யுத்லமூன் இதுதான் கடைசி ஆயத்து சிலவங்க அல்யம் அக்மல் திரக்குந்தீன சொல்ற அது இந்த ஆயத்துக்கு முந்தி இறங்கினது 23 வருஷம் இறங்கினார் குர்ஆன் இறங்குது வஹி இறங்குது லேசில்ல சரியான கஷ்டம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் எடுத்து வருவாங்க ஆயிஷா நாய் சொல்லுவாங்க மக்கா சரியான குளிர் எல்லாரும் கூதல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெத்தியெல்லாம் முத்து மாதிரி வேறுத்து கொட்டுமா முத்து வெள்ளை வெள்ளை நீக்கியமா அப்படியே வேறுத்து வடியுமா ஆயிஷா நாய் விலங்கி கொள்வாங்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க வேறுக்கும் ஒரு சஹாபி சொல்றாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலிக்குதே ஏன்னா மடியில இருந்த வஹி இறங்குது குர்ஆன் ஆயத் இறங்குது ஏன்னா கால் பாதம் அடிக்கு பகுதிக்குது குதி சைட பாருங்க சிலவங்க வெடிச்சிக்கு அந்த மாதிரி வெடிப்பு புழுந்துட்டான் அவ்வளோ வாரம் குர்ஆன் வஹி என்று சொன்னது அவ்வளோ இஷ்டம் கஷ்டம் எப்படிக்கும் இந்த குர்ஆன ஓதுறவங்க மனப்பாடமாக்குறவங்க பாக்கியசாலிய ஆனால்தான் இந்த குர்ஆன் நாளை கியாமத்து நாளையில நீங்க ஓதி ஓதி எங்க நிற்குமோ அங்கதான் சுவர்க்கத்துடைய தரஞ்சா ஆனால கிடைச்ச சந்தர்ப்பத்தை விட்டுடவான சக்கராத்துல மலக்குல் மௌத் புடிக்கிய டைம்ல மலக்குல் மௌத்தை கண்டுட்டேன் இப்ப துன்யா வெறுத்து இப்ப துன்யாவில் அமல் செய்யறது கேட்பாரு சொத்து செல்வம் இந்த போட்டி போட்டது எல்லாம் விளங்குது எல்லாம் பொய்யண்டு அப்பதான் விளங்குது அதுக்கு முந்தைய ஒண்ணும் விளங்கல்ல அமல் செய்யதான் புத்திசாலி குர்ஆன் ஓதுதான் புத்திசாலி சதகா குடுக்கதான் நல்ல இப்ப கேட்கிற நடக்க செய்தியா தாரா இல்ல முடிஞ்சு ஒரு செக்கந்தார் இல்ல தந்த கால நேரம் முடிஞ்சு சரி இந்த சூரத்து தகாசூர் அல்ஹாக்கு முத்தகாசூர் என்ற சூரத்து இறங்குறதுக்கு காரணம் சபபு நுசுல் நல்லா விளங்கெடுத்து கொள்வோம் பனு ஹாரிஸ் பனு ஹாரிசா ரெண்டு கூட்டம் ரெண்டு கோத்திரம் இவன் ரெண்டு பேருக்கும் போட்டி எந்தக்கு இந்த தகாசூர் என்ற சூரத்தை இறங்கினதுக்கு காரணம் சொல்லு ரெண்டு பேரும் சண்டை அந்த சண்டை இந்த வரகாடி மீங்கி குடும்ப சண்டைக்குது சொத்து பிரச்சு நீங்குது அது முடியாது கியாமம் தான் குறக்காடி மீங்குது ஒவ்வொரு குடும்பத்திலையும் மீங்குது சொத்து சண்டை பெருமை பேசுறது அவரை விட நான் பணத்தில் ஒசக்கிய வியாபாரத்துக்கு போட்டி பணத்துக்கு போட்டி அவரை விட நான் தான் இந்த பனு ஹாரிஸ் என்பவரும் பனு ஹாரிசா என்பவரும் குடும்ப கௌரவ பிரச்சனை பனு ஹாரிஸ் சொல்ற உங்களை விட நான் தான் டாப் லெவலில் நிற்கிறேன் பனு ஹாரிசா சொல்ற இல்ல இல்ல உங்களை விட நாங்க உங்களுக்கு தெரியுமா எங்க குடும்பத்திலேயே செல்வந்தர்கள் பேரெல்லாம் லிஸ்ட் எல்லாம் வாசிப்பாரு அவர் முட்டு கொடுக்கல உங்களுக்கு தெரியுமா எங்கட குடும்பத்திலேயே பெரிய ஆக்கல செல்வந்தர்கள் இப்ப மீக சிலவங்க மரிக்கார் குடும்பம் அண்டு எந்த குடும்பம் என்னாலும் மௌத்தானா கபம் போடியோட கபரி தான் போகணும் எந்த குடும்பம் என்றாலும் பெரிய அமலா இருந்தாலும் பெரிய லட்சாதிபதியா இருந்தா வானலோகத்துக்கு அஜிபிரி ரசம் எடுத்துக்கும் போற இல்ல கபர்லாம் விக்க எல்லாரு எந்த அளவுக்கு பெருமை பேசிட்டாங்க வேண்டா வாங்க கபிரிஸ்தானே போமண்டாங்க ரெண்டு பேரும் மையவாடி போறாங்க பனு ஹாரிஸ் கேட்கிறாரு இந்த கபராலி உங்களுக்கு தெரியுமா எங்கட அப்பா இது மௌத்தானவங்களையும் பேசுவாங்க இன்னொரு கபரு கிட்ட பேசி இல்ல எங்கட அப்பட அப்பா பெரிய கோடீஸ்வரன் இவர் அவரை முட்டு கொடுக்க இல்ல அவர் அவர்தான் கபரை காட்டு இது எங்கட சாச்சா அவரை விட பெரிய லட்சாதிபதி ஹயாத்தோடிகளோட ஓட்டி போட்டு போதாம் மௌத்தானவங்களையும் எடுத்து மௌத்தானவங்களை எல்பட்டினாலும் பிரச்சனை இல்லை இது மௌத்தானவங்களோட பேரை வாசிக்க சும்மா அன்ன குர்ஆன் ஆயத்து இறங்குது அல்ஹாக்கு முத்தகாசுர் அல்ஹாக்கு முத்தகாசுர் இத கருத்தை அதோட ஜாயின் பண்ணி நாளைக்கு தான் சொல்லுவோம் ஆனால அருமையான பேரன்பு பெருமக்களே இந்த தஸ்ஸீர் என்று சொன்னது குர்ஆன் என்று சொன்னது சும்மா கேட்டுட்டு போறதல்ல வாழ்க்கையில வரணும் பாடமாக்கியல்மானதை பாடமாக்குவோம் இதெல்லாம் சக்கராத்துக்கு வெத்தி கபர்ல வெத்தி மஹ்ஷர் மைதானத்தை வெத்தி சுவர்க்கத்துல ஆணையிலும் இதெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் இப்பக்கு மட்டும் தலையாட்டு நானும் தான் நீங்களும் தான் அப்புறம் மறந்து எப்ப சரியாக உறுதி கொள்ளுக மலக்குமோ பெருவரிலிருந்து குறவலை பிடிக்க டைமுக்கு அப்புறம் வேலில்லை
விஷயம் முடிஞ்சி قبر போன தாசிரி துன்யாக்கு வந்தீகா சக்கரார் லீகமா திருப்பி எலுமி நடந்தீகா இல்ல முடிஞ்சி அதல அந்த டைமுக்கு காணியே கண்டத்தி புரா இல்முல் யக்கீன் வார உறுதி வார மின்பர்ல பயான்ல சொன்னதுல உண்மை இப்பெல்லாம் சும்மா தலையாட்டின செய்யல்ல நிறைய பேர் மார்க்கம் பேசிய லெவலுக்கு பெட்ரிக்கல் இல்ல பேசிறதான் யாருக்கு மார்க்கம் தெரியா எல்லாரும் நாங்கள பேசிய வாயால பேசி பேசி எல்லாம் செய்யறாங்களா செஞ்சா தானே நாங்க இல்லை மௌலியாக்களா பீதி பம்பிப்பையோ ஆனால அருமையான பேரன்பு பெருமக்களே குர்ஆன் படி நடந்து நல்ல வாழ்க்கையா வாழ்ந்து மௌத்தாகிற நல்ல பாக்கியத்தை வல்ல நாயன் எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் தந்தருள் வாழிப்பானாக அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி வைப்பானாக 111 நோன்புகளையும் கபூல் செஞ்சு எல்லோருக்கும் ஆரோக்கியமான வாழ்வா வாழ செய்வாயாக நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெயிலுடைய உஷ்ணத்தை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் குறைச்சி இலவுபடுத்தி லேசாக்கி வைப்பாயாக முஸ்லீம்களுடைய வியாபாரத்தில் பரகதி செய்வாயாக சதக்காக்கள் ஜக்காத்தில் ஹதியாக்கள் கொடுத்தவங்க கொடுத்து கொண்டு இருப்பவங்க அவங்களுக்கெல்லாம் நீ உஹது மலை போட்டு பரகத்தாக்கி வைப்பாயா அதற்காக இரவு பால கஷ்டப்பட்டு சமூக சேவையா செஞ்சவங்களுக்கும் நீ பரகத்தாக்கி வைப்பாயா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரகத்தாலே இந்த மஜீஸை இந்த துஆ மீட்டு கபூல் செய்வாயாக வா ஆகிரு தஃவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம